மாணவ கண்மணிகளா அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப தமிழ்ல அடுத்ததா பார்க்க போற பாடம் திருக்குறள் கதைகள். கதையை கேட்கலாமா? முன்பொரு காலத்துல மரியாதராமன் வாழ்ந்து வந்த ஊர்ல வளவன் என்பவர் ஒரு மளிகை கடை வச்சுட்டு வாணிகம் செய்து வந்தாராம். அப்போ அந்த வளவன் என்ன பண்ணுவானா, பணம் ஈட்டுறது மட்டும்தான் அவனோட குறிக்கோளா இருந்துதான். அப்ப யாருக்கோ கொடுத்து உதவ மாட்டானா, அரசுக்கும் முறையாக என்ன பண்ண மாட்டானா, வரி செலுத்த மாட்டானா. இந்த நிலையில தான் மரியாதராமன் அந்த ஊருக்கு புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டாராம். அப்போ மரியாதராமன் வந்து வளவனோட இளம் வயது நண்பர் வேற. முறையாக வரி செலுத்தாதவர்களை பட்டியலை நீதிபதிக்கிட்ட ஒரு நாள் கொடுத்தாங்களாம். அப்போ நீதிபதி நாட்கள் என்ன பண்ணாங்களாம், வளவனை அழைச்சிட்டு வந்தாங்களாம். அப்போ எல்லாரும் நினச்சாங்களாம், வளவன் வந்து மரியாதராமனோட நண்பன், அதனால் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு அவரோட நேர்மையையும் பண்பையும் சந்தேகப்பட்டாங்களாம். ஆனால் மரியாதராமன் என்ன பண்ணாரா, நண்பனாக இருந்தாலும் தவறு செய்தவன் முறைப்படி அவனுடைய பொருளை அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிடணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாராம். வளவனுக்கும் என்ன பண்ணாரா, 6 மாத கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ எவ்வித சார்பும் இன்றி நடுநிலைமையோடு தீர்ப்பு வழங்கியவருக்கு தான் மரியாதராமன் அனைவரும் பாராட்டினாங்களாம். இதற்கு தகுந்தார் போல்தான் ஒரு திருக்குறள், தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இந்த திருக்குறளோட பொருள் பார்த்தீங்கன்னா, ஒருவர் நடுநிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அடுத்தது காலத்தை பயிர் செய். முன்னொரு காலத்தில் மலைச்சாமி என்ற ஏழை விவசாயி இளந்தைக்குட்டை என்ற கிராமத்தில் இருந்தார். இவருக்கு சொந்தமாக நிலம் எதுவும் இல்லாததுனால இவருக்கு விவசாயம்தான் சோறு போடுன்றத ரொம்ப ஆணித்தரமாக நம்பினார். அதனால் அந்த ஊர்லேயே வசித்து வரும் மாதேன் என்ற செல்வந்தன் நிலத்தை குத்தகைக்குனா வாடகையாக எடுத்து அந்த நிலத்துக்கு உண்டான பணத்தை திருப்பி கொடுக்கறது. வாடகைக்கு அந்த நிலத்தை எடுத்து செல்வந்தனுக்கு சில நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு இவர் என்ன பண்ணார், விவசாயம் செய்ய ஆரம்பித்தார். அப்போ செல்வந்தன் என்ன பண்ணுவாரா, விவசாயத்துக்கு நிலத்தை விடுறதுனால குத்தகைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு அப்படின்னு நிபந்தனை சொன்னாராம். அப்போ இந்த புத்தி கூர்மையோடு உள்ள விவசாயி என்ன பண்ணாரா, நிலக்கடலைனா வேர்க்கடலை, அதை பயிர் செஞ்சாராம். அது நிலத்துக்கு கீழே இருக்கிறதுனால அது விவசாயிக்கு சொந்தமாயிரும். அப்போ விவசாயிக்கு லாபம் கிடச்சிருச்சு. உடனே என்ன பண்ணாரா அந்த முதலாளி, மாற்றி சொன்னாராம், நிலத்துக்கு கீழே விளையிறது எனக்கு, மேலே விளையிறது உனக்கு அப்படி சொல்லிட்டாராம். அதையும் ஆராய்ந்த விவசாயி என்ன பண்ணாரா, இந்த முறை நெல் பயிரிட்டாராம். நெல் பயிரிட்டா நிலத்துக்கு மேலே உள்ளது விவசாயிக்கு, கீழே உள்ளது நிலத்தோட முதலாளிக்கு. இதுலேயுமே அவருக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிதான். இதற்கு உண்டான திருக்குறள் தான், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தோமானால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது என்ன பண்ணுமா, கை கூடுமா. இததான் ஞாலம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறள் வடிவத்தில் நமக்கு கொடுத்திருக்காரு. ஒரு அழகிய காட்டில் பறவைகள் விலங்குகள்லாம் இருந்துட்டு வந்துச்சான். அந்த காட்டில் ஒரு கரடி என்ன பண்ணிச்சான், ரொம்ப சேட்டை செஞ்சுட்டு வந்துதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சு பறவைங்க கூட பார்க்காம அந்த கூட்டிலேருந்து தூக்கி போட்டுருமா. அப்புறம் குரங்கு வந்தால் என்ன பண்ணுமா, இடமே தராதான். அந்த குரங்களோட தலையில் கொட்டி என்ன பண்ணுமா, அந்த தலை வீங்கி இருக்கிறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடையுமா. இதே மாதிரி செஞ்சிட்டே வந்துதான். ஆனால் பறவைகளும் குரங்குகளும் என்ன பண்ணிச்சான், வேறு மரத்துக்கு போயிடுச்சான். ஒரு முறை வேடம் பெயர்ச்சி வலையில் கரடி என்ன பண்ணுச்சான், மாட்டிருச்சான். அதை காப்பாற்ற யாருமே வரலையாம். ஏன்னா அதுதான் எல்லாருக்கூடையுமே சண்டை போடும் இல்லையா, அதனால் அதை காப்பாற்ற யாருமே வரலை. ஓன்னு அழுதுதான். அந்த காடு மொத்தத்துக்கும் கேட்குற மாதிரி என்ன பண்ணுச்சான், அழுதுதான். அந்த கரடியோட சத்தம் கேட்டு வந்த பறவைங்க என்ன பண்ணுச்சிங்களாம், வேடனை கொத்தி கொத்தி விரட்டி விட்டுருச்சிங்களாம். அதுக்கப்புறம் குரங்கு என்ன பண்ணிச்சான், வலையெல்லாம் பிச்சு காப்பாற்றுச்சான். அன்றையிலேருந்து கரடி என்ன பண்ணிச்சான், எல்லாரிடமும் அன்பு செலுத்த ஆரம்பிச்சுதான். அதற்கு உண்டான குறள் தான் பார்த்தீங்கன்னா, என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்ந்து வருத்தும், அது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தும். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம்.
திருக்குறளோட ஒத்து உள்ள நீதி கதைகள். புரியுதா மாணவர்களே? அடுத்த கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் முத்தன் என்பவர் வாழ்ந்து வந்தாரா. இவர் சொந்த தொழிலில் ஈடுபட்டு கடினமாக உழைச்சி ரொம்ப உயர்ந்த நிலையில் செல்வந்தராக இருந்தாராம். இவருக்கு இனியன் மதியழகன் என்ற இரண்டு பிள்ளைகள். ரெண்டு பேருமே கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் அளித்து படிச்சுட்டு வந்தாங்களாம். ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம், கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் அவரோட தொழிலில் ஈடுபடுத்த எண்ணினாராம். அப்போ முத்தனுக்கும் கல்வி மேலே பெரிய ஈடுபாடோ விருப்பமோ இல்லாததுனால சரியாக கல்வி கற்காத முத்தனை அவரது வியாபார கூட்டாளிலாம் என்ன பண்ணிட்டாங்களாம், ரொம்ப ஏமாத்திட்டாங்களாம். இதனால் வீடு வயல் ஆடு மாடு எல்லாத்தையும் இழந்துட்டாராம். அப்போ முத்தனின் பிள்ளைகள் இருவரும் என்ன பண்ணாங்க, இனியும் தாமதிக்கக்கூடாது அப்படின்னு பல நிறுவனங்களுக்கு போயிட்டு அவங்க நல்லா படிச்சிருந்ததுனால நல்ல வேலை கிடச்சி என்ன பண்ணாங்களாம், எல்லா கடனையும் சரி பண்ணிட்டாங்களாம் கொஞ்ச நாளிலேயே. அப்போ தான் அவருக்கு கல்வியோட முக்கியத்துவம் புரிஞ்சுதான். இதுதான் கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. ஒருவருடைய நிலத்தை செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும். அதனை தவிர வேறு எந்த செல்வமும் நீடித்து இருக்காது. புரியுதா மாணவர்களே? கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. அடுத்தது உண்மையான அணிகலன்கள். முதியோர் ஒருத்தர் ஆலமரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தாரா. அவர்கிட்ட பக்கத்து ஊருக்கு செல்வதற்காக ஒரு செல்வந்தர் என்ன பண்ணாரா, வழி ஏற்றிருக்காரு. என்னையா இவ்வழியே போனால் பருத்தியூர் போய் சேரலாமா அப்படின்னு ஆணவத்துடன் ஓங்கிய குரலில் கேட்டிருக்காரு. அதற்கு அந்த முதியவர் எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு முணுமுணுத்துட்டே திட்டிகிட்டே என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்த விட்டு அவர் நகர்ந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஏராளமான நகலாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து, என்ன முதியவரே இந்த வழியை யாரேனும் சற்று நேரத்திற்கு முன் போனார்களா என்று கேட்டார். அதற்கு முதியவர் எனக்கு தெரியாது என்று அமர்ந்தபடியே பதில் சொன்னார். எனக்கு இந்த ஊரில் எவ்வளோ செல்வாக்கு இருக்குது தெரியுமா, நான் கேட்கும்போது எந்திரிச்சு பதில் சொல்லாமல் உட்காந்துக்கிட்டே பதில் சொல்கிறேன் அப்படின்னு இவரும் திட்டிக்கிட்டே போயிட்டார். உடனே மூன்றாவதாக அந்த பக்கமாக ஒரு இளைஞன் வரான். அவ்வழியே வந்த முதியவர்கிட்ட, ஐயா வணக்கம், நான் வழி தவறி இங்கே வந்துவிட்டேன், எனக்கு பருத்தியூர் செல்வதற்கு அருள் கூர்ந்து வழி கூறுங்கள் என்றான். முதியவரும் அதற்குண்டான சரியான வழியை சொல்லிட்டார். ஐயா தங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு அந்த முதியவர் வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டார். பின்னர் இதுவரை அங்கு நடந்ததை கூறி, தம்பி நான் நம்ம எவ்வளோதான் செல்வ செழிப்புடன் இருந்தாலும் பணிவுடனேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்குண்டான திருக்குறள் தான், பணிவுடையன் இன்சொல்லான் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. பணிவுடையவராகவும் இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பதே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன், மற்றவையெல்லாம் உண்மையான அணிகலன் ஆகா. பணிவுடையன் இன்சொல்லன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. இந்த திருக்குறள் கதைகள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாணவர்களே? இதை ரொம்ப கவனத்தோடு கேளுங்க. இப்போ நம்ம திருவள்ளுவர் பற்றி பார்க்கலாம். திருவள்ளுவர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் இயற்றிய நூல் எக்காலத்துக்கும் ஏற்ற அறவுரை கருத்துக்களை கொண்டுள்ளது. இந்நூலின் அறம் பொருள் இன்பம் என மூன்று பிரிவுகள் உள்ளன. 133 அதிகாரங்களும் அதிகாரத்திற்கு 10 குறள் என 1330 குறட்பாக்களும் உள்ளன. ஒவ்வொரு குறட்பாவும் ஈரடியால் ஆகிய வெண்பாவாகும். இந்த திருக்குறள் நீதி கதைகள் புரிஞ்சுதா மாணவர்களே? இப்போ இந்த திருக்குறள்லாம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நல்லா வாசித்து பார்க்கணும். இதை இரண்டு முறை தெளிவான கையெழுத்தில் எழுதி பார்க்கணும். சரிங்களா? திரும்ப திரும்ப வாசிக்கவும் செய்யணும். சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.